ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வீடு கட்டுறதுனா வெறுமனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு சதுரடிக்கு உள்ளவு, அதில் வந்து வராத விஷயங்கள் எது எது, இது மட்டும்தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஆரம்பத்தில் எல்லோரும் மனசில் இருக்குது. பட் ஆனால் இதை தாண்டி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு அப்புறம் வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காகவும் சேர்த்து நம்ம பட்ஜெட்டை ஒதுக்கும்போது திட்டமிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செலவுகள் என்னென்ன, இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். இப்போ மெயினான கோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எது எது வரும், எது வராது, வராத விஷயத்துக்கெல்லாம் என்ன காஸ்ட்டு, இப்போ ஃப்ளோரிங் வந்து டைலுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கிரானைட் போடணும்னா அதோட காஸ்ட்டு, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது இல்லாமல் வேறு என்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டாயமாக அந்த பிளான் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பிளான் வந்து வீடு கட்டி கொடுக்குறவங்களே போட்டு தர்ற வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டரை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளான் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அந்த பிளான் புக் அப்படின்னே நம்ம அதை சொன்னோம். பிளான் புக்கில் வந்து நம்ம ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன் எல்லாமே இருந்து ஒரு பைண்டு காப்பியாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு தெளிவை கொடுக்கும். அதை கொடுத்து இதுக்கான கோட் கேட்குறது நல்ல விஷயம். ஸோ இந்த பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்ரூவல். அப்ரூவலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்கும் ப்ளூ பிரிண்ட்டும் வேறு வேறு. ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ஆஸ் பர் நாம்ஸ் படி அதுக்கு இந்த ட்ரா பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணணுங்கிறத பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்குன்னு உள்ள அத்தாரிட்டிகிட்ட வந்து சைன் வாங்கி அதை ப்ராப்பர் கவர்மெண்ட் பாடிகிட்ட கொடுத்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். அந்த ப்ராசஸ், ஸோ அந்த ட்ராயிங் ரெடி பண்ணுறதுலேருந்து அது அப்ரூவல் வாங்குற வரைக்கும் இருக்கிற அந்த ப்ராசஸ், அதுக்கான செலவுகள் ஒரு புறம் இருக்கும். தென் நமக்கு வந்து சைட்டில் போர் பண்ணணும், அந்த போர்வெல் ரெடி பண்ணணும், அப்புறம் அதுக்கு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்புறம் சைட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், டெம்பரரி கனெக்ஷன் நம்ம வாங்கணும். இப்போ இது வந்து டெஃபினட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வராது, நம்ம முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த டெம்பரரி கனெக்ஷன் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வீடு நம்ம கட்டி குடி வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வர்ற ஆகிற செலவு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் டேரிஃபில் போடுவாங்க. பட் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டெம்பரரி கனெக்ஷன் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து கமர்ஷியல் டேரிஃபில் தான் வந்து பில் பண்ணுவாங்க. ஸோ அந்த கனெக்ஷனை நம்ம முன்னாடி வாங்குறது முக்கியம். தென் இது இல்லாமல் பெரும்பாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை வந்து ஹவுஸ் ஓனர் பேர் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான தண்ணி, கரண்ட் இது ரெண்டையும் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கிறது பொதுவான நாம்ஸாக இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி இபி கனெக்ஷன் வாங்குறது ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மந்த் ஆன் மந்த், இது வந்து நம்மளுடைய செலவில் வருது. தென் இது இல்லாமல் ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறோம், ஒன்று வாஸ்து பூஜா, ரெண்டாவது வந்து கிரகப்பிரவேசம். வாஸ்து பூஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இந்த இன்ஜினியர் ஒரு ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக இல்லாமல் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய செலவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது தேவையான அடிப்படையான பொருட்கள் வாங்குறது, அந்த அவங்க நம்ம சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் ஆனால் கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை ஒரு ஒரு பெரிய கல்யாண அளவுக்கு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு லோ ப்ரொஃபைலாக பெரிய அளவில் இல்லாமல் கொஞ்சம் பேரை வர வச்சு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பகுதி இருக்குது, அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். தென் வீடு கட்டி நம்ம குடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக வந்து மூணு விஷயங்கள் இருக்குது. இபி கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிறது வந்து கமர்ஷியல் டேரிஃபில் இருக்கும், அதை வந்து ரெசிடென்ஷியலாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை, அதுக்கான கனெக்ஷன். தென் இந்த சூவேஜ் கனெக்ஷன், இந்த பாதாள சாக்கடைக்கு இணைப்பு இருந்தால் அதை இணைப்பு பண்ணுறது, அந்த மாதிரியான செலவுகள் இருக்குது. ஸோ இது வந்து கடைசியில் கன்க்ளூடு பண்ணுறதுக்கான செலவு. இது இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் ரெண்டு செலவு இருக்குது, அது வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய சக்தியை பொறுத்து பண்ணுறது பண்ணாத ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இன்டீரியர்ஸு,
நம்ம கோர் பில்டிங் நம்ம வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதில் இன்டீரியர்ஸும் பண்ணுறதுனா பண்ணலாம். அது ஒரு அதுக்கு வந்து எல்லை, வானமே எல்லை. எவ்வளோ வேணால் செலவு, நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி செலவு வாங்கிட்டே இருக்கும். வேணும்னா அதை பண்ணலாம், லிமிட்டடாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். தென் வீட்டுக்கு ஃபர்னிச்சர், இப்போ நம்ம முன்னாடி இருந்த வீட்டில் இருந்த ஃபர்னிச்சரையே வந்து நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு 90% மேலே யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம புதுசாக பண்ண இடத்துல நமக்கு மனசுக்கு ஆசைக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக பண்ணியிருப்போம் ஹாலில். அப்போ அந்த ஹாலில் வந்து சோஃபானா நம்ம வேறு மாதிரி வாங்கணும்னு நினைக்கலாம். இது மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமா நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம பேசின விஷயங்கள், வீடு கட்டுற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், அந்த இனிஷியலாக அப்போ உள்ளதில் இருந்து கட்டிக்கிட்டு இருக்க ப்ராசஸில் உள்ள செலவுகள், ப்ளஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வர்ற வெவ்வேறு கட்ட செலவுகள், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். எப்போது எதுக்கு நாம் பட்ஜெட்டை பிளான் பண்ணும்போது, ஏன்னா இதுக்கு ஆகிற செலவு, இப்போ பொதுவாக வந்து வீடு கட்டுறதுக்கு ஆகிற செலவுன்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணிவிட்டு இதில் இது வரும் வராது அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து, அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக நிறைய நண்பர்களுக்கு இருக்குது. அப்போது அதுக்கே வந்து நமக்கு பட்ஜெட்டில் துண்டு உள்ளதுன்றப்போ இந்த விஷயத்தையும் நம்ம கடைசி நேரத்தில் ரொம்ப நமக்கு ப்ரெஷர் ஏற்படுத்திக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நாம் மனசில் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணால் நாம் நம்மளுடைய வீடை வந்து பிரமாதமாக கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் குடியேற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் அ டைம் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் Forget to subscribe our channel if you still don't. Thank you so much.